பரோலில் வருவது என்பது ரொம்ப கொடுமை. 25 ஆண்டு காலம் 16 வயதில் கைதாகி தன்னுடைய வசந்த நாட்கள் அனைத்தையும் சிறைச்சாலையில் கழித்து விட்டுத்தான் என் தம்பி பேரறிவாளனுக்கு பரோல் கிடைத்தது. ஒரு நானே ஒரு மாணவர்களை தூண்டிவிட்டேன் என்று ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் நான் கைதியாக இருக்கிறேன். அப்பொழுது வழக்கறிஞர்கள் போராட்டம், ஜாமீனில் வர வேண்டும் என்று பரபரப்பு எனக்குள் பற்றி கொள்கிறது. ஒரு பிரச்சார களத்தில் நான் ஒரு முக்கியமானதாக கருதப்பட்டேன். அன்றைக்கும் இன்றைக்கும், உயிரோடு இருந்தால் நாளைக்கும். அப்போது நான் வெளியே வர வேண்டும். வழக்கறிஞர்கள் போராட்டம், என்னுடைய உடன் பிறந்த தம்பியே வழக்கறிஞராக இருந்தாலும் வழக்கறிஞர்கள் போராட்டம் என்று அறிவித்து விட்டால் அண்ணனை விடுவிப்பதற்கு கூட கோர்ட்டில் ஆஜராக மாட்டார்கள். இது வக்கீல் தர்மம். ஆனால் எனக்கு வக்கீல் இல்லை, ஆனால் வெளியே வர வேண்டும். நான் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே காணொளி மூலம் திருப்பூர் குற்றவியல் நடுவர்மன்றத்தினுடைய நடுவருக்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருப்பதால் எனக்காக வாதாட யாரும் இல்லை, நானே எனக்காக வாதாடுகிறேன். என்னை குற்றவியல் நடுவர் மன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு ஜெயில் சூப்பரிண்டெண்டன்ட் சிறை கண்காணிப்பாளருக்கு மெமோ அனுப்புங்கள் என்று சிறைச்சாலையில் இருந்தே நான் கேட்டேன். உடனடியாக மெமோ அனுப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நான் திருப்பூர் குற்றவியல் நடுவர் மன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். எனக்கான விடுதலைக்கு நானே குற்றவியல் நடுவர் மன்றத்தில் வாதாடினேன். இரவெல்லாம் படிக்கிற பழக்கம் எனக்கு. கம்பிக்குள்ளே நான் அடைபட்டு கிடக்கிறேன். வெளியிலே வராந்தாவில் லைட் இருக்கும், அந்த வெளிச்சம்தான் படிப்பதற்கு எனக்கு கிடைக்கும். இரவு 10:30 இருக்கும். படித்து கொண்டிருக்கும் பொழுது 10:30 செய்தி சொல்லிட்டாங்க, திருப்பூர் குற்றவியல் நடுவர் மன்றம் உங்களுக்கு ஜாமீன் தந்து விட்டது என்று. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாளைக்கு வெளியே போகிறேன் என்று ஒரு மகிழ்ச்சி. நான் காலையிலே எழுந்தவுடனே நான் இன்றைக்கி போயிடுவேன் அப்படின்னு கைதிகள்கிட்ட, அந்த கைதிகள்ங்கிறது சிறைச்சாலையில் நீங்கள் எனக்கு அனுபவம், பாதி பேர் நிரபராதிகள், குற்றமே செய்யாமல் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். அவர்களோடு பேசி நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த வேட்டி சட்டை டிஷர்ட்டு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு நான் நிறைய பழம் கொண்டு தந்தாங்க. எனக்கு பழம், பிஸ்கட்டு, பன்னு, ரொட்டி எல்லாத்தையும் கைதிகளுக்கு கொடுத்துட்டு ஒரு கைதி வந்து, என்ன நீங்கள் தான் போகிறீங்களே, எனக்கு துணியெல்லாம் வைக்க பெட்டி இல்லை, உங்கள் பெட்டியை தாங்களே அப்படின்னு கேட்டார். என்கிட்ட ஒரு எக்கோலாக் பெட்டி இருந்து நான் அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் 10 மணிக்கு அவங்கள்ட்ட கையசைத்து கண்ணீர் சிந்தி நான் விடைபெற்று கையெழுத்து போட்டுட்டு என்னை வெளியே அனுப்புவாங்கன்னு சொல்லி சூப்பரண்ட் அறைக்கு போனேன். வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கையெழுத்து போடுங்கள், விடுதலைக்காக அல்ல, மீண்டும் உங்கள் மீது ஒரு விலங்கு போடப்படுகிறது, நீங்கள் இன்று முதல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுகிறீர்கள் என்று என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தார்கள். ஆகவே பரோலில் வருவது என்பது அது ஒரு சிலுவைப்பாடு. பரோல் யாருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் வருகிற 11ஆம் தேதி தமிழர்களுக்கு கிடைக்கிறது, எல்லா தமிழர்களுக்கும். தம்பி மதுசூதனனுடைய தயாரிப்பில் தம்பி துவாரகராஜ் இயக்கத்தில் தம்பி கார்த்திக்கும் லிங்காவும் கதாநாயகனாக நடிக்கின்ற இந்த பரோல் வாகை சூட வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையிலிருந்து வர வேண்டுமா வர வேண்டாமா என்று எனக்குள்ளே ஒரு பட்டிமன்றம் நடக்க துவாரகராஜிடத்திலும் பஷீரிடத்திலும்
தயாரிப்பாளர் மதுசூதனிடத்திலும் எளியவன் என்னை அறிமுகம் செய்த என் ஆரியர் தம்பி அருண் பாண்டியன், சென்று வாருங்கள், நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட் என்னை தூண்டி உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். நான் வருவதால் இந்த படத்திற்கு ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கும் என்று நான் நம்பி வரவில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் அரசியலை ஒரு கட்சி என்கிற எல்லை கடந்து நீங்கள் ஒரு வெள்ளோட்டம் போட்டு பார்த்தால், ஒரு பருந்து பார்வையில் பார்த்தால், நான் இருக்கிற இடத்திற்குத்தான் இதுவரைக்கும் வெற்றி வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த வகையில் பரோலில் நானும் இருக்கிறேன், ஆகவே இந்த படத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவரை ஏணியாக ஏற்றி வைப்பதிலும் ஒருவரை தோணியாக தூக்கி சுமப்பதிலும் ஒரு சுகம் இருக்கிறது. நீண்ட தூரம் பயணித்து வந்ததில் கூட அந்த சுகம்தான் என்னை இன்னும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அருண் பாண்டியன் தான் ஒரு நாள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பரோல் என்றொரு படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அது இறுதி கட்டத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு உங்களால் வாய்ஸ் கொடுக்க முடியுமா என்று கேட்டு கைதிகளினுடைய வலியையும் வருத்தத்தையும் சுட்டி ஒரு நாலு வார்த்தை பேசி நான் அனுப்பினேன். ரொம்ப பிரமாதம் என்று மதுசூதனனும் பஷீரும் துவாரக்கும் சொன்னதாக தம்பி அருண் சொன்னான். அதற்கு பிறகு ஒரு நாள் ஒரு கடைசி காட்சியில் நீங்களே நடித்து தாருங்கள் என்று துவாரக் கேட்டு நானும் கையிலே விலங்கணிந்து எனக்கான வசனங்களை நானே எழுதி ஒரு நாள் நடித்து கொடுத்தேன். வடசென்னை வடசென்னைன்னு இங்கே திருப்பி திருப்பி சொன்னார்கள். சென்னையே அதுதான். இந்த தென் சென்னை அப்படின்லாம் கிடையாது. சென்னைன்னா வட சென்னைன்னு சொல்கிற அதுதான் சென்னை. வந்தாரை வாழ வைக்கிற சென்னைங்கிறாங்களே அதுவும் தான். எங்கள் தெற்கு திசையிலிருந்து வறுமை காரணமாக புலம்பெயர்ந்தவர்களுக்கெல்லாம் சரணாலயமாக இருந்தது அந்த பகுதி தான். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கிற மியான்மர், அன்றைக்கு அது பர்மா, அந்த ரங்கூனில் இருந்து நிராகரிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வேடந்தாங்கலாக இருந்ததும் அந்த பகுதி தான். இன்னும் சொல்லப்போனால் அழுக்குகளையும் அவலங்களையும் அவமானங்களையும் சுமந்து கொண்டு இந்த சென்னையை நிர்மாணித்தவர்களும் அவர்கள்தான். இந்த கம்பீரமான கண்ணுக்கு காட்சி தருகின்ற இந்த உயர்ந்த சென்னையை உருவாக்குவதற்கு உருக்குலைந்ததும் அந்த மக்கள்தான். அந்த பகுதியில் இருந்து ஒரு கதை கருவை துவாரகராஜ் அடையாளம் கண்டு தாய் பிள்ளை பாசத்தை ஒரு வித்தியாசமான கோணத்தில் துவாரக்ராஜ் இதிலே சித்தரித்திருக்கிறார். பொதுவாக கலைஞன் என்பவன் எவன் ஒருவன் வித்தியாசமாக சிந்திக்கிறானோ அவன் வெற்றி பெறுவான். துவாரக்ராஜ் வித்தியாசமாக சிந்தித்திருக்கிறான், ஆகவே இந்த படம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். ஒரு தமிழ் சினிமாவுக்கென்று ஒரு பாணி இருந்தது. அந்த பாணியை எனக்கு தெரிந்த நான் கல்லூரி காலத்தில் படிப்பதற்காக வருகிற பொழுது அந்த பாணியிலே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தெற்கு திசையில் இருந்து வந்த பாரதி ராஜா உருவாக்கி தந்தார். என்னுடைய இனிய தமிழ் சொந்தங்களே என்று சொல்லி அவர் அழைத்து தமிழ் சினிமாவில் ஒரு பச்சை வெள்ளந்தி கிராமங்களுக்கு ஒரு உருவம் தந்தது மட்டுமல்ல, உயிரும் தந்தான் பாரதி ராஜா. அதே போல தம்பி துவாரக்ராஜ் தாய் பிள்ளை பாசம், ஒரு பிள்ளை வரோலில் வர துடிக்கிறான் தாயை பார்ப்பதற்கு. சிறையில் இருந்தவர்களுக்குத்தான் அந்த வலி தெரியும். நான் ஒரு அரசியல் கைதியாக, இதில் அரசியல் ஒன்றும் கிடையாது, ஒரு மனித உரிமை சார்ந்த விஷயம். நான் அரசியலில் இருப்பதற்கே அதுதான் காரணம். உரிமைகளுக்காக பேசுவது
அந்த உரிமைகளுக்காக பேசுவதற்கான ஒரு இடத்தை நானே தேர்ந்தெடுத்து கொள்வது என்பதுதான் என்னுடைய அரசியல். ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்டேன் சுவாமி ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 80 வயதில் பழங்குடி மக்களுக்காக தொண்டாற்றுவதற்கு சென்ற இடத்தில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவருக்கு ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வந்து அவர் குடிக்க வேண்டிய தண்ணீரை ஒரு தமிழர் எடுத்து தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் கை வலுவிழந்ததற்கு பிறகு கூட அவரை பரோலில் விடவில்லை. அது நினைக்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வந்துவிடும். இன்றைக்கு பேராசிரியர் சாய்பாபா நிறைய நோய்களின் விளையாட்டரங்கம். அவரை நோய் தின்று தீர்க்கிறது. அவர் இன்னும் சிறையில் தான் இருக்கிறார். ஆகவே ஒரு மிருக நியாயம் இல்லாத மிலேச்சத்தனத்தில் இன்றைக்கு உரிமைகளை பற்றி கவலைப்படுகிறவர்கள் உயிர் வாழ முடியுமா என்கிற அளவிற்கு ஒரு நெருக்கடி எனக்கு மே தலைக்கு மேல் வாளாக தூங்குகிற காலத்தில் அதையே மையமாக வைத்து ஒரு படத்தை இயக்க வேண்டுமானால் அதற்கு ரொம்ப துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் துவாரக ராஜாவுக்கு வந்திருப்பதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் படம் வெற்றி பெற வேண்டும். சந்தைப்படுத்துவதிலே நாம் தோற்றுவிடக்கூடாது. பிரம்மாண்டமாக கட்டியமைத்து படம் பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னாலேயே விளம்பரம் செய்து பெரிய கட்டமைப்பையும் பிரம்மாண்டத்தையும் அனாயசமாக எழுப்பி கொண்டு வருகிற படங்களை போய் பார்க்கிற பொழுது அதிலே ஒன்றுமே இல்லை. அந்த படத்தையோ அந்த படத்தில் நடித்தவர்களையோ நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த படத்தில் ஒன்றும் இல்லை. நான் அன்றைக்கு பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன், சில சின்னஞ்சிறிய கனவுகளோடு இந்த திரையுலகத்திலே கால் பதிக்கிறவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். அந்த வகையில் இந்த படம் ஒரு வித்தியாசமான கதை, ஒரு தாயினுடைய தாய் பிள்ளை உறவை சித்தரிக்கிற கதை. பரோலில் வருவது என்பது ரொம்ப கொடுமை. 25 ஆண்டு காலம் 16 வயதில் கைதாகி தன்னுடைய வசந்த நாட்கள் அனைத்தையும் சிறைச்சாலையில் கழித்துவிட்டுத்தான் என் தம்பி பேரறிவாளனுக்கு பரோல் கிடைத்தது. ஒரு நானே ஒரு மாணவர்களை தூண்டிவிட்டேன் என்று ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் நான் கைதியாக இருக்கிறேன். அப்பொழுது வழக்கறிஞர்கள் போராட்டம், ஜாமீனில் வர வேண்டும் என்று பரபரப்பு எனக்குள் பற்றி கொள்கிறது. ஒரு பிரச்சார களத்தில் நான் ஒரு முக்கியமானதாக கருதப்பட்டேன். அன்றைக்கும் இன்றைக்கும் உயிரோடு இருந்தால் நாளைக்கும். அப்போது நான் வெளியே வர வேண்டும். வழக்கறிஞர்கள் போராட்டம், என்னுடைய உடன் பிறந்த தம்பியே வழக்கறிஞராக இருந்தாலும் வழக்கறிஞர்கள் போராட்டம் என்று அறிவித்து விட்டால் அண்ணனை விடுவிப்பதற்கு கூட கோர்ட்டில் ஆஜராக மாட்டார்கள். இது வக்கீல் தர்மம். ஆனால் எனக்கு வக்கீல் இல்லை. ஆனால் வெளியே வர வேண்டும். நான் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே காணொளி மூலம் திருப்பூர் குற்றவியல் நடுவர்மன்றத்தினுடைய நடுவருக்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருப்பதால் எனக்காக வாதாட யாரும் இல்லை. நானே எனக்காக வாதாடுகிறேன். என்னை குற்றவியல் நடுவர் மன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு ஜெயில் சூப்பரிண்டெண்ட் சிறை கண்காணிப்பாளருக்கு மெமோ அனுப்புங்கள் என்று சிறைச்சாலையில் இருந்தே நான் கேட்டேன். உடனடியாக மெமோ அனுப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நான் திருப்பூர் குற்றவியல் நடுவர் மன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். எனக்கான விடுதலைக்கு நானே குற்றவியல் நடுவர் மன்றத்தில் வாதாடினேன். இரவெல்லாம் படிக்கிற பழக்கம் எனக்கு. கம்பிக்குள்ளே நான் அடைபட்டு கிடக்கிறேன். வெளியிலே வராந்தாவில் லைட் இருக்கும். அந்த வெளிச்சம்தான் படிப்பதற்கு எனக்கு கிடைக்கும். 10:30 இருக்கும். படித்து கொண்டிருக்கும் பொழுது 10:30 செய்தி சொல்லிட்டாங்க, திருப்பூர் குற்றவியல் நடுவர் மன்றம் உங்களுக்கு ஜாமீன் தந்து விட்டது என்று. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாளைக்கு வெளியே போகிறேன் என்றொரு மகிழ்ச்சி. நான் காலையிலே எழுந்தவுடனே நான் இன்றைக்கி போயிடுவேன் அப்படின்னு கைதிகள்கிட்ட, அந்த கைதிகள்ங்கிறது சிறைச்சாலையில் நீங்கள் எனக்கு அனுபவம், பாதி பேர் நிரபராதிகள், குற்றமே செய்யாமல் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள்.
அவர்களோடு பேசி நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த வேட்டி சட்டை டிஷர்ட்டு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு நான் நிறைய பழம் கொண்டு தந்தாங்க எனக்கு. பழம், பிஸ்கட்டு, பன்னு, ரொட்டி எல்லாத்தையும் கைதிகளுக்கு கொடுத்துட்டு ஒரு கைதி வந்து என்ட, நீங்கள் தான் போகிறீங்களே, எனக்கு துணியெல்லாம் வைக்க பெட்டி இல்லை, உங்கள் பெட்டியை தாங்களே அப்படின்னு கேட்டார். என்ட ஒரு எக்கோலாக் பெட்டி இருந்து நான் அதை எடுத்து அவட்ட கொடுத்துட்டு நான் 10 மணிக்கு அவங்கள்ட்ட கையசைத்து கண்ணீர் சிந்தி நான் விடைபெற்று கையெழுத்து போட்டுட்டு என்னை வெளியே அனுப்புவாங்கன்னு சொல்லி சூப்பரண்ட் அறைக்கு போனேன். வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கையெழுத்து போடுங்கள், விடுதலைக்காக அல்ல, மீண்டும் உங்கள் மீது ஒரு விலங்கு போடப்படுகிறது, நீங்கள் இன்று முதல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுகிறீர்கள் என்று என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தார்கள். ஆகவே பரோலில் வருவது என்பது அது ஒரு சிலுவைப்பாடு, அது ஒரு ஆடிப்பிறை, அது ஒரு அத்திப்பூ. அதை மையமாக வைத்து ஒரு சின்ன சின்ன இலைகளால் கதையை பின்னி அற்புதமான பாடல் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் நல்ல டீம் ஒர்க்குன்னு சொன்னாங்க. இந்த டீம் ஒர்க்கு இதில் ஒரு கடைசி நேரத்தில் நானும் ஒரு புள்ளியாக இதில் இணைந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சமூகம் சார்ந்து சிந்திக்கிறவன் தான் உன்னதமான கலைஞன், அவர்களே கலைஞர்கள். கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்று சொன்னான் மாயகோஸ்கி. அது ஒரு இயக்குனர் சொன்னதாக எனக்கு நினைவு. பூட்டாத பூட்டுக்களுக்காக சாவிகளை தேடிக்கொண்டிருக்கிறவன் தான் கலைஞன் என்று ஒரு இயக்குனர் சொன்னார். பூட்டாத பூட்டுகளை பூட்டுவதற்காக சாவிகளை தேடிக்கொண்டிருக்கிற மகத்தான கலைஞனாக இதிலே துவாரகராஜ் அவதாரம் எடுத்திருக்கிறார். 1000 கனவுகளோடு தம்பி மதுசூதனன் இதை தயாரித்திருக்கிறார். திருப்பூர்காரர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதிலும் இந்த வெற்றி நீங்கள் அவருக்கு கொடுத்து விட்டால் இந்த படத்தை தொடர்ந்து ஒரு சமூக பிரச்சனை உள்ள படங்கள் தொடர்ந்து வரும். அப்பாவிகளுக்காக, அபலைகளுக்காக, காலத்தால் கைவிடப்பட்டவர்களுக்காக, சபிக்கப்பட்டவர்களுக்காக எவன் ஒருவன் படம் இயக்குகிறானோ அவனை தமிழ் உலகம் கொண்டாடும். நீங்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும். ஏதோ ஒரு ஒரு கட்டியமைக்கப்பட்ட பிம்பம் அல்ல இது, கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு மாளிகை. இதை 3 வருட காலமாக எல்லோரும் சேர்ந்து இதை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். கடைசியில் இதிலே நானும் இணைந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய உலகம் மேடை தான், திரைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்போது தான் நானே கொஞ்சம் திரை சம்பந்தமான கதைகளையும் அந்த மாதிரி வரலாறுகளையும் நான் தேடி தேடி இப்போது தான் படிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இது தேவைதானு என் வீட்டில் என் மகனே என்ட கேட்டா, பாப்போம் போனஸ் நாட்டில் நிறைய போனஸ் செலவில் கிடச்சிரும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் நடித்தேன். இந்த வாய்ப்பை தந்த தம்பி மதுசூதனனுக்கு, பஷீருக்கு, துவாரகராஜுக்கு, வாசல் அமைத்து தந்த தம்பி அருண் பாண்டியனுக்கு நன்றி சொல்கிற நேரத்தில் ஒரு சாமானியனுடைய கதையை, ஒரு சாமானியனுடைய வலியை, ஒரு இரத்த பாசத்தை அர்த்தத்தோடும் சொல்லியிருக்கின்ற படம் இந்த படம். வித்தாக விழுகின்ற முத்து தமிழில் தொகுத்து தருகின்ற பத்திரிகையாளர் கவிதா அதை அழகாக சொன்னார்கள். ஆகவே இந்த கதைக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தமிழ்நாட்டில் மானுடம் தலைக்கிறது என்று உலகம் நம்மை மதிக்கும். மானுடத்தை மதிக்கிறவர்கள் இந்த மண்ணில் இருந்தால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். அந்த வெற்றிக்கு உழைத்தவர்களுக்கு, வேர்வை பாசனம் செய்தவர்களுக்கு, விடிய விடிய வினையாற்றியவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். 11ஆம் தேதி திரைக்கு வருகிற பொழுது குடும்பத்தோடு சென்று இந்த படத்தை பார்த்து இதற்கு மிகுந்த ஆதரவை தமிழ் மக்கள் தருவதன் மூலம் சமூகத்தினுடைய வலியை புலப்படுத்துகிற படங்கள் தொடர்ந்து வருவதற்கான வாசல். துவாரகாவே ஒரு குகைதான், அதை துவாரகராஜ் அதை தொடங்கி வைக்கிறார் என்றே கருதுகிறேன். அதற்கு முகம் தந்திருக்கின்ற தம்பி மதுசூதனன் இன்னும் பல படங்களை தயாரித்து
அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நாளை எனக்கு இனிய நாளாக்கி தந்திருக்கிற ட்ரிப்பர் குடும்பத்திற்கு என்னுடைய உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்கி இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. பாருங்கள், பரோல் உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி.